இந்த மாதிரி அங்க ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. நல்லா உள்ள வந்து இறங்கும் மசாலா எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து வச்சுக்கலாம். எவ்வளோ ஜூசியாக இருக்கு பாருங்க, பார்க்கறதுக்கே உங்களுக்கு தெரியும் செம்மையாக இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தலைவாழை தமிழ் கிச்சனில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் ட்ரம்ஸ்டிக் தாங்க. பாருங்கள் பார்க்கும் போது எவ்வளோ வந்து சூப்பராக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டு செம்மையாக இருந்ததுங்க. மினிமல் இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம செம்மையாக பண்ணிடலாம். ப்ராசஸும் பார்த்திங்கன்னா வந்து சிம்பிள் தான், ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரெஸ்டாரண்ட்ஸில் நம்ம வந்து சாப்பிடுவோம் இல்லையா, அதே மாதிரியே இருக்கும். வாங்க இப்போ இந்த சூப்பரான சிக்கன் ட்ரம்ஸ்டிக்கை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தலைவலி தமிழ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். சிக்கன் ட்ரம்ஸ்டிக்கு நம்ம முதல்ல ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக பார்த்தீங்கன்னா மிக்சி ஜாரில் ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன், ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதிலே வந்து ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூளும் ஒரு ஸ்பூன் தனியாத்தூளும் சேர்த்துருக்கேன். மசாலா கூடவே நம்ம வந்து சேர்த்து அரைச்சிட்டா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இது நம்ம வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி வந்து அங்கே ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் வந்து அங்கே திக்காக இருக்கணும். இப்போ நம்ம சிக்கன் பீஸஸை வந்து மேரினேட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அங்கே 3 லெக் பீஸ் எடுத்திருக்கேன். அதில் வந்து உள்ளே அங்கே ஸ்லிட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம வந்து அங்கே கட் பண்ணும்போது உள்ளெல்லாம் மசாலா நல்லா வந்து இறங்கும். இது கூடவே பார்த்தீங்கன்னா போன்லெஸ் பீஸ் ஒரு 4-5 அதையும் வந்து சேர்த்துக்கிறேன். எலும்பு இல்லாத பீஸாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் வந்து நல்லா இருக்கும் சாப்பிடும் போது. இதுக்கு இப்போ நம்ம இதை வந்து மேரினேட் பண்ணலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப் போல கெட்டி தயிர் எடுத்திருக்கேன். 1/4 கப் போதும், புளிப்பு டேஸ்ட்டுக்காக தான் நம்ம இதை வந்து சேர்க்குறோம். அடுத்ததாக ஒரு 1/2 ஸ்பூன் போல சால்ட்டு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். எல்லா மசாலாவும் வந்து அங்கே சேர்த்துக்கோங்க, திக்காக பார்த்துக்கோங்க இந்த அளவுக்கு. கடைசியாக பார்த்தீங்கன்னா 1/4 ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சிக்கன் வந்து வாஷ் பண்ணும்போதே மஞ்சள் தூள் போட்டு தான் வந்து அங்கே வாஷ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நல்லா வந்து அங்கே மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. இதுக்காக தான் வந்து பேஸ்ட் வந்து அங்கே திக்காக அரைக்க சொன்னேன், அப்போ தான் நம்மளுக்கு அங்கே வேஸ்ட் ஆகாது. எல்லா இடத்துலையும் படுற மாதிரி வந்து நம்ம கலந்து வச்சுக்கலாம். சிக்கன் பீசஸை நம்ம நல்லா வந்து மேரினேட் பண்ணி வச்சாச்சு. இதை நம்ம வந்து நல்லா ஒரு 30 மினிட்ஸ் ஆச்சு வந்து அங்கே ஊற வைக்கணும். வேணும்னா நீங்கள் வந்து அங்கே ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து ஊறும். இப்போது கரெக்டாக ஒரு 30 மினிட்ஸ் ஆச்சு அங்கே சிக்கன் பீசஸில் நல்லா வந்து அங்கே ஊறிடுச்சு. ஃப்ரிட்ஜில் தான் நான் வந்து அங்கே வச்சுருந்தேன். இப்போது நம்ம இதை எடுத்து அங்கே ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கரண்டி போல் வந்து அங்கே எண்ணெய் சேர்க்குறேன், நல்லெண்ணெய் சேர்க்குறேன் நான் இன்றைக்கி. அங்கே சிக்கனுக்கு வந்து நல்லெண்ணெயில் வந்து பண்ணும்போது நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது. எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸை நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் மீடியம் ஹீட்டில் தான் வச்சுக்கணும் ஃப்ளேமை. நம்ம இதில் வந்து தண்ணி சேர்க்காமல் இந்த எண்ணெயிலே தான் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். அப்படியே சேர்த்துக்கலாம் எல்லா பீசஸையும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மூடி போட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வந்து விட்டுருங்க மீடியம் ஹீட்டில். 10-15 நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து திறந்து பார்க்கலாம். பாருங்கள் இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் ஆச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் கொஞ்சம் நல்லாவே வந்து அங்கே வெந்திருக்கு தெரியுது. இப்போ நம்ம இதை வந்து அங்கே டேர்ன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சிக்கன் பீசஸை திருப்பி விட்டோம் ஒரு 10 நிமிஷம் அதே மாதிரியே வந்து அங்கே மீடியம் ஹீட்டில் வந்து அங்கே ரோஸ்ட் பண்ணிக்கணும். தீயை மட்டும் வந்து கூட்டிடாதீங்க, உங்களுக்கு வந்து அடிப்பிடிச்சிரும். நல்லா வந்து 2 பக்கமும் வந்து சூப்பராக அங்கே ரோஸ்ட் ஆகி வர வரைக்கும் வந்து வெயுங்க. தண்ணி சேர்க்காமல் இந்த எண்ணெயிலே நம்ம வந்து பண்ணிக்கலாம். மூடி வச்சிடலாம், ஒரு 10 நிமிஷம் கழித்து வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக வந்து அங்கே ரோஸ்ட் ஆகிடுச்சு. கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, வெந்தும் இருக்குது சிக்கன். நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் அங்கே ஃபோர்க்கில் வச்சு. செம்மையாக இருக்குது. கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்காமல் நம்ம இந்த சிக்கனை வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துருக்கோம். நல்லா வந்து அங்கே சூப்பராக அங்கே வெந்தும் இருக்குது, கலரும் பாருங்கள் செம்மையாக இருக்குது.
லெக் பீசஸ்லாம் எடுத்ததும் பார்த்திங்கன்னா நம்ம அதே எண்ணெயிலே நம்ம மிச்சம் வச்சுருக்க பீசஸையும் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். வேறு ஆயில் வந்து தேவைப்படாது, அதே ஆயிலே வந்து பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பரான சிக்கன் ட்ரம்ஸ்டிக் செம்மையாக இங்கே ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சூப்பராக வந்து அங்கே ரோஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே அங்கே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க, ஜூஸியாக இருந்தது, எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். சாம்பார் சாதம், ரசம் சாதம் கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சூப்பரான சிக்கன் ட்ரம்ஸ்டிக் செம்மையாக ரெடி ஆகிடுச்சுங்க பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு அங்கே ரெஸ்டாரண்ட்ஸில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சாம்பார் சாதமோ இல்லை வந்து ரசம் சாதமோ வச்சுட்டு நீங்கள் இதை வந்து அங்கே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அங்கே ஈஸியான மெத்தட் தான், நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க. பெருசாக ஒன்றும் இல்லை வேலை இதுக்கு. கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் தலைவாழை தமிழ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.